வணக்கம். செய்தி சுருக்கம். ஜெயலலிதா சொத்தில் 50% பங்கு கேட்டு வழக்கு. ஜெயலலிதாவின் சொத்துக்களில் 50% பங்கு கேட்டு கர்நாடகாவைச் சேர்ந்த முதியவர் வாசுதேவன் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஜெயலலிதாவின் தந்தை ஜெயராமின் முதல் மனைவி ஜெயம்மாவின் மகன் வாசுதேவன் என தெரிகிறது. மைசூரு வியாசராபுரத்தில் வசிக்கும் வாசுதேவனுக்கு 83 வயதாகிறது. தந்தை ஜெயராமின் இரண்டாவது மனைவி வேதவள்ளி மூலம் பிறந்த ஜெயக்குமார், ஜெயலலிதா ஆகியோர் தமது சகோதர சகோதரிகள் என்று மனுவில் கூறியுள்ளார். ஜீவனாம்சம் கேட்டு தாய் ஜெயம்மா மைசூரு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்ததாகவும், அந்த வழக்கில் ஜெயக்குமார், ஜெயலலிதா எதிர்மனுதாரர்களாக இருந்ததாகவும் வாசுதேவன் குறிப்பிட்டுள்ளார். சொத்தில் பங்கு கேட்கும் வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. பக்ரீத் பண்டிகை தலைவர்கள் வாழ்த்து. முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதிகாலையிலேயே மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடந்தது. நாகூர் தர்காவில் திரளானோர் வழிபாடு தொழுகை செய்தனர். முஸ்லிம் மக்களுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த நன்னாளில் மக்களுக்கு நன்மையும் வளமும் பெருகட்டும், மக்களின் கூட்டு வாழ்க்கைக்கு இந்த பண்டிகை உதவும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் நாளில் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் வலிமையை நமக்கு வழங்கட்டும் என்று கவர்னர் ரவி வாழ்த்து கூறியுள்ளார். அறநெறிகள் தவறாமல் வாழ்ந்திட வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றும் சகோதரர்கள் பக்ரீத் பண்டிகையை பாதுகாப்புடன் கொண்டாட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 100,000 இடங்களில் தடுப்பூசி முகாம். தமிழகத்தில் கோவிட் பரவல் அதிகரித்து வருகிறது. மாநிலம் முழுவதும் இன்று 31வது மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படுகிறது. 100,000 இடங்களில் கோவிட் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு 7 மணி வரை செயல்படும். முன்கள பணியாளர்கள், 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு பூஸ்டர் டோஸும் செலுத்தப்படும். தமிழகத்தில் இதுவரை 11,45,00,000 தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தாதவர்கள் முகாமை பயன்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கர்நாடகாவில் கனமழை, கரை பொருளும் காவிரி. கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு குடகு மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 7,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கால் காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் டு திருச்சிக்கு நாளை முதல் ரயில். விருதுநகரில் இருந்து காரைக்குடி வழியாக திருச்சிக்கு பேசஞ்சர் ரயில் இயக்கப்பட்டது. கோவிட் பரவல் காரணமாக பல மாதங்களாக நிறுத்தப்பட்டது. கடந்த ஏப்ரலில் மீண்டும் ரயில் ஓடத் தொடங்கியது. ஆனால் விருதுநகரில் இருந்து காரைக்குடி வரை மட்டுமே இயக்கப்பட்டது. நாளை முதல் விருதுநகரில் இருந்து காரைக்குடி வழியாக திருச்சி வரைக்கும் ரயில் இயக்கப்படும். விருதுநகரில் காலை 6:20 புறப்பட்டு காலை 9:30 காரைக்குடிக்கு வரும். அங்கிருந்து 9:40 புறப்பட்டு காலை 11:35 திருச்சி வரும். மறுமார்க்கத்தில் மாலை 4 திருச்சியில் புறப்பட்டு மாலை 5:50 காரைக்குடி வரும். அங்கிருந்து 6 புறப்பட்டு இரவு 9:05 விருதுநகர் செல்லும். ஞாயிறுகளில் ரயில் இயக்கப்படாது. இந்தியாவில் 18,257 பேருக்கு கோவிட், 42 பேர் பலி. இந்தியாவில் மேலும் 18,257 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. முந்தைய நாளை விட சற்று குறைவு. மொத்த பாதிப்பு 4,36,22,000 தாண்டியது. 14,533 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இதுவரை 4,29,68,000 பேர் குணமடைந்துள்ளனர். 128,000 மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 42 பேர் பலியாகினர். மொத்த மரணம் 5,25,428 அதிகரித்தது. நாட்டில் இதுவரை 198,76,00,000 மேல் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மல்லையாவுக்கு என்ன தண்டனை? நாளை தெரியும். பொதுத்துறை வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பியவர் தொழிலதிபர் விஜய் மல்லையா. அவர் பண பரிவர்த்தனையில் ஈடுபட சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. அதை மீறி 317 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்தார். இது தொடர்பான வழக்கில் அவர் குற்றவாளி என 2014 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. இதை மறு ஆய்வு செய்யுமாறு மல்லையா தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. நேரடியாகவோ வக்கீல் மூலமாகவோ ஆஜராக பலமுறை வாய்ப்பளித்தது. எனினும் அவர் ஆஜராகவில்லை. இந்த வழக்கில் நாளை தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது.